ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதியாக இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட பல்லையும் ஆட்டி பார்க்கிற சூட்சமும் பணத்திற்கு உண்டு. பல்லே அப்படி என்றால் பாவம் வளைந்தே பழக்கப்பட்ட நாக்கு என்ன செய்யும்? சரிங்க என்று கூறிவிட்டதான். வேற ஒன்றும் இல்லை, விஷாலின் லவ் மேட்ரு தான் இப்படி. காதலும் கண்ணடித்தலும் அவரவர் பர்சனல், அதில் ஏண்டா மூக்க நுழைக்கிறீங்க என்று கடும் கடுப்பில் இருக்கும் நடிகர் நடிகை வட்டாரங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்களே கிளப்பி விடுவதால் தான் இவ்வளவு கலையபரமும் நடக்குது. தனக்கு பிடிக்காத ஹீரோ மீது சக ஹீரோவே கிசுகிசுவை பரப்பிடும் காலத்தில் இருக்கிறோம் நாம். இந்த நிலையில தான் தனக்கும் வரலட்சுமிக்குமான காதல் பட்டும் படாமலும் ஒப்புக்கொண்டார் விஷால். புது நடிகர் சங்க கட்டிடத்தில் கல்யாணம் நடக்கும் என்று நினைத்திருந்த பலருக்கும் இப்போது கிடைக்கும் தகவல் பேரதிர்ச்சியை தரலாம். வரலட்சுமியுடன் காதல் வசப்பட்டிருந்த விஷால் அவரை முற்றிலுமாக நறுக்கிவிட்டு விட்டார். அதற்கு காரணம் வரதட்சணையாக அவருக்கு வந்து குவியவிருக்கும் பணம். ஆந்திராவை சேர்ந்த ரெட்டி ஃபேமிலி ஒன்று தன் மகளை விஷாலுக்கு மனம் முடிக்க தயாராக இருக்கிறதாம். அப்போது தரப்படும் வரதட்சணை தான் 100 கோடி என்கிறது தகவல். தனக்கு 35 கோடி கடன் இருப்பதாகவும் அதிலிருந்து மீள்வதற்காக தன் காதலை அவர் பலி கொடுத்து விட்டார் என்றும் பரவலாக பேசப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இப்பவே முற்றுப்புள்ளி வைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாமே, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க.